அந்த லைஃப் ஸ்டைலையும் பார்த்துட்டு வந்துட்டோம். பார்க்கலன்னா கூட நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு இங்கே உள்ளே இருந்துட்டு ஒரு வண்டி சத்தம் கூட கிடையாது. நீங்கள் ஒரு பின்ன கீழே போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கும். என்னால் அங்கே போய் அந்த டவுன் லைஃப் பார்த்து நான் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டு இந்த 8 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் எப்படி இங்கே வந்து தோட்டத்தை வித்தியாசமாக பார்க்குறீங்களோ நான் அங்கே அப்படி தான் பார்க்குறேன். இப்போ வண்டி போகிறது மக்கள் எனக்கு இங்கே மனுஷங்களே அதாவது ஒரு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு காசிப் பேசுறதுக்கோ பக்கத்தில் போய் இந்த குறைகளை சொல்கிறதுக்கோ என்னை பற்றி நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற அப்படின்னு கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வீடியோஸில் வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் எனக்கு மேக்ஸிமம் வரும். என்கரேஜ் பண்ணி தான் பேசுவாங்க. அதனாலேயே என்னவோ தெரியல என்னோட நெகட்டிவ் எதுவுமே எனக்கு அதுக்கு வராதனாலையோ நான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு. உள்ள போயிட்டு இது வந்து காலிஃப்ளவரா? காலிஃப்ளவர்லாம். ஓகே, ஸோ இது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இதை ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படியே வந்துடும். ஓ சரி சரி. தேங்காய் மஞ்சள் கோகனட் காயில் தான், அதனால ஈஸியாக நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ எடுத்தீங்க ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை எடுத்தீங்கன்னா சைடு சைடில் வச்சுட்டு வரணும். ஓகே, நான் இந்த சைடில் வைக்கிறேன், நீங்கள் அந்த அதுக்கு இந்த சைடில் வைக்கிட்டு போகணும். நல்லா இங்கே ஏற்றி உள்ள அப்படியே அழுத்தி விட்டீங்கன்னா அவ்வளோ, அதுக்காக தான் தண்ணி விட்டு விட்டுருவோம். கரெக்டாக வைக்கலாம்னு மட்டும் பாருங்கள். அழுத்தி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளே போகும். அவங்க அளவுக்கு நம்மளால ஸ்பீடா வைக்க முடியல, ஏன்னா அவங்கள பார்த்து பார்த்து நம்ம வைக்கிறோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு செடி நடும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. வெற்றிகரமாக வந்து நான் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டேன், நட்டு அதெல்லாம் பார்த்துட்டேன். இது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது மரம் நடுற நிறைய பேருக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக தெரியும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேடி வரவங்கள நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்காம விட மாட்டேன். நிச்சயமா இறங்கி அதை அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து அவங்களை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நிச்சயமா. அண்ட் இதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏரியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வந்து வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்போம். பாக்கி நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் கொல்லிமலை கேரளா சைடில் வரது தான். நம்ம ட்ரையல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்து தான் பாக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சூப்பராக வருது, நல்லா ஈல்டு எடுக்கிறோம், நல்லா லாபமும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸும் பார்த்தீங்கன்னா வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இது நம்ம ஊரில் நாற்று கிடைக்காது அவ்வளோ அதிகமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா அப்புறம் மேட்டுப்பாளையம் கொடைக்கானல் அங்கே தான் அந்த மாதிரி சைடில் தான் கிடைக்கும். இப்போ நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். நாற்று வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா என்னோட தேடல் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் காய்கறி வாங்குறது இல்லையா, இருந்தாலும் நம்ம முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் சாப்பிட்டு பழகியிருக்கோம். ஆனால் இருக்கிறதுலையே அதிக மருந்தடிக்கிறது அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புழு தாக்கம் அதிகமாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது இயற்கையாக நம்ம நிலத்தில் கொண்டு வந்து அந்த ஆசைகளுக்காகவாவது நம்ம செய்யணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ வந்து சூப்பராக வர ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நேச்சுரலாகவே இயற்கையாகவே மருந்தெல்லாம் எதுவும் தெளிக்காமல் நல்லபடியாக சூப்பராக வருது. நம்ம வந்து உரம் மட்டும் கொடுத்தோம்னா போதும். உரம் அப்படின்னா நம்ம புண்ணாக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். வேப்ப வேப்பம் புண்ணாக்கு அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதனால வந்துருது, சூப்பராக வருது. சூப்பருங்க.